வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கருப்பு கொண்டக்கடலை சுண்டல். ரொம்ப ஈஸியான இந்த சுண்டல் பண்றதுக்கு முக்கால் கப் கொண்டக்கடலையை வந்து ஓவர் நைட் தண்ணியில் ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து 4-5 விசில் ப்ரெஷர் குக்கரில் எடுத்து இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஒரு மிக்சி ஜாரில் 3 டேபிள்ஸ்பூன் துருவின தேங்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் 1-2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தக்கன. இதை வந்து தண்ணி விடாதக்கி மிக்சியில் நல்லா ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இந்த மாதிரி இருக்கும், அது எடுத்து தனியாக வச்சுட்டுலாம். இப்போது ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறது தான் சுண்டலுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 பிஞ்சு பெருங்காயம், அதெல்லாம் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வேக வச்ச சுண்டலை வந்து சேர்த்துக்கிறோம். சுண்டலை வெந்ததுக்கப்புறம் தண்ணியை ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா சேர்க்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். இதை வந்து நல்லா ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் அந்த அரைச்சி வச்ச தேங்காய் மிக்சரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். இப்போ இந்த கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் நம்மளுக்கு தயாராகிடுது. இது நீங்கள் அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸை கூட சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டினா ஏதாவது என்றைக்காவது காய் இல்லை அப்படின்னா வந்து சாதத்தோடையும் நம்ம பரிமாறலாம். இது அரைக்கும் போது கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியும் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த ரெசிபியோட கம்ப்ளீட் டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.